ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பேசலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்ன சொல்ல போகிறோன்னா, ஐஸ்வர்யம் பெருகுவதற்கு வீட்டிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும். வீடுன்றா வீட்டில் ஐஸ்வர்யம் நிறைய இருக்கணும். ஐஸ்வர்யம்ன்றா லக்ஷ்மி கடாட்சம் நிறைய இருக்கணும். வீட்டில் பொருளுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது, அரிசிக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது, உணவுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது, காசுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. நினைத்த நேரம் நினைத்த செலவை செய்யக்கூடிய அளவு வருமானம் வந்து கொண்டே இருக்கணும். காசு வாரது மட்டுமல்ல, வீட்டில் தங்க வேண்டும். அநியாயமான தண்ட செலவுன்னு சொல்லுவோம், அநியாயமான செலவுகள் நடக்காமல் வீட்டில் இருந்தால் காசு தங்கினா அதைத்தான் நாங்கள் ஐஸ்வர்யம் என்று சொல்கிறோம். ஐஸ்வர்யம் என்றால் லக்ஷ்மி கடாட்சம்னு அர்த்தம். வீட்டில் குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவு நடக்கக்கூடாது, உணவுக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடாது, குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், அப்பா அம்மாவும் பிள்ளைகளுக்கு இடையும் இருக்கக்கூடிய உறவுகள் சுமூகமாக இருக்கணும், சகோதரர்கள் நல்லா இருக்கணும், தாத்தா பாட்டியோட நல்ல உறவு இருக்கணும், அவர்களை நன்றாக பார்க்க வேண்டும். இதெல்லாம் வீட்டில் இருந்தால் வீட்டில் ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கின்றது என்று சொல்கிறோம். சரி, வீட்டில் ஐஸ்வர்யம் நிறைந்திருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் வருடம் ஒரு முறையாவது வீட்டில் பெரிய யாகங்களை செய்ய வேண்டும். கணபதி ஹோமம்னு இருக்குது, விநாயக பெருமானை நினைத்து வீட்டில் செய்யக்கூடிய யாக பூஜையை கணபதி ஹோமம்னு சொல்லுவோம். அது மாதிரி லட்சுமி ஹோமம், மகாலட்சுமியினுடைய அனுக்கிரகம் ஐஸ்வர்யம் நிறைந்திருக்க வேண்டுமானால் மகாலட்சுமியை நினைத்து லக்ஷ்மி யாகம் செய்ய வேண்டும், லக்ஷ்மி பூஜை என்று சொல்லுவோம். வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி யாகங்களை செய்யணும். வீட்டை கழுவி சுத்தப்படுத்தி புதுப்பிக்கிற ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் இருந்தால் அந்த ரிப்பேர்கள் எல்லாம் செய்து பழைய சாமானெல்லாம் வீட்டை விட்டு அகற்றி புதிய சாமானை வீட்டில் போட்டு அதே நேரத்தில் வீட்டை நல்லாக சுத்தப்படுத்திய பின் வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரியெல்லாம் செய்து லட்சுமி யாகம், கணபதி ஹோமம் போன்ற யாகங்களை நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் எப்பவும் வீடு குடிபூரல் நடக்கக்குள்ள, கிரகப்பிரவேசம் நடக்கக்குள்ள இந்த மாதிரி பூஜைகளை எல்லாம் செய்வோம். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த பூஜைகளை செய்வதில்லை. வருஷத்துக்கு ஒரு முறை நல்ல வேதம் அறிந்த நல்ல பிராமணர்களை கூப்பிட்டு வீட்டில் யாகங்கள் வளர்க்க வேண்டும். அந்த யாகங்கள் எல்லாம் புகஞ்சு வரைக்குள்ள அதில் போடக்கூடிய திரவியங்கள், அதில் போடக்கூடிய மூலிகைகள், அங்கே சொல்லக்கூடிய மந்திரங்கள், சங்கு அடிக்கிறது, மணி அடிக்கக்கூடிய சத்தம், சங்குநாதம், இதெல்லாம் வீட்டை சுற்றி மங்களகரமான பாசிட்டிவ் வைப்ரேஷன், நல்ல நேர்மறையான எண்ணங்கள் நிறைந்திருக்கிறதுக்கு வாய்ப்பளிக்கும். இப்படி செய்கிறது வீட்டுக்கும் நல்லது, வீட்டில் வசிக்கக்கூடிய எங்களுக்கும் நல்லது. மனித உடல், அதாவது உயிர் இருக்கும் கூடு மனித எலும்பு கூடு, மனித உடல் என்பது உயிர் இருக்கக்கூடிய ஒரு கூடு என்று சொல்கிறோம். அப்போ அந்த கூட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. வீட்டில் இந்த மாதிரி யாகங்கள் செய்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த மாதிரி யாகங்கள் அடிக்கடி செஞ்சு வரைக்குள்ள வாஸ்து தோஷங்கள் எல்லாம் இல்லாமல் போயிடும். சரி, எங்களுக்கு வசதி இல்லை ஐயா, ஏதோ வீடு குடிபூரல் நேரம் ஒருக்காய் யாகத்தை செஞ்சோம், அதுக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் ஐயாமாரை கூப்பிட்டு பிராமணர்கள் குருமார் குருக்களை கூப்பிட்டு எங்களுக்கு செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லை என்று சொன்னாலும், அல்லது நாங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை எங்களுக்குள்ளே இல்லைன்னு சொன்னாலும், நீங்கள் ஐஸ்வர்யம் பெறுவதற்கு நீங்களாகவே வீட்டில் என்ன செய்து கொள்ளலாம் என்றதை பற்றி தான் நான் இப்போ பார்க்க போகிறேன். என்ன செய்யணும்? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் சொல்கிறத செய்யணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செய்தால் நல்லது, அல்லது கொண்டை விட்டு ஒரு வெள்ளிக்கிழமை செய்யுங்கோ, அல்லது தமிழ் மாதம் பிறந்த உடனே வரக்கூடிய முதலாவது வெள்ளிக்கிழமை செய்யுங்கோ, அல்லது தமிழ் மாதம் முடிவில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை செய்யுங்கோ, அல்லது கொண்டை விட்டு ஒரு வெள்ளிக்கிழமை செய்யுங்கோ, அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை செய்ய வேண்டும்.
என்ன செய்தீங்கள்? ஜாதிக்காய், பச்சைக்கற்பூரம், துளசி, இந்த மூன்று சாமான்தான் முக்கியமான விஷயம். ஜாதிக்காய் மருந்து சாமான் விற்கிற கடைகளில், கோயில் பூஜை சாமான் விற்கக்கூடிய கடைகளில் போய் கேட்டீங்களா ஜாதிக்காய் தருவினம், அதோட கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கோ, அதோட கொஞ்சம் துளசியையும் எடுத்துக்கொள்ளுங்கோ, ஒரு கிளாஸ் எடுத்துக்கொள்ளணும், இது கிளாஸ் தான் இதுக்கு நல்லது, ஒரு கிளாஸ் அல்லது பீங்கான் மாதிரி எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றுங்கள். கொஞ்சம் நல்லெண்ணெயை அந்த கிளாஸுக்குள்ளே ஊற்றி ஒரு ஜாதிக்காய் மூழ்கிற அளவு நல்லெண்ணெய் இருந்தால் சரி, அல்லது கிளாஸில் அரைவாசிக்கு நல்லெண்ணெயை ஊற்றி அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே ஜாதிக்காய், ஜாதிக்காயன்றால் ஒரு காய் ஒன்று இருக்கும், நீங்கள் பூஜை சாமான் விற்கிற கடைகளில் போய் எங்களுக்கு ஜாதிக்காய் 100 கிராம் தாங்கொண்டு கேட்டால் கொஞ்சம் ஜாதிக்காய் தருவிடும். அந்த ஜாதிக்காயை பற்றி நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். லக்ஷ்மி வசியத்தை தரக்கூடிய சக்தி ஜாதிக்காய்க்கு இருக்குது. ஜாதிக்காய் இருக்கிற இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைந்து இருக்கும். ஜாதிக்காய் ஒரு இடத்துல இருந்தால் கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம் செய்தால் என்ன ஐஸ்வர்யம் அந்த வீட்டில் இருக்குமோ அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய சக்தி ஜாதிக்காய்க்கு இருக்குது. அப்போ இந்த ஒரு அரை கிளாஸ் நல்லெண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கோ, அதுக்குள்ளே ஜாதிக்காயை போடுங்கோ, கொஞ்சம் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன் எங்களுடைய எபிசோடில். நல்ல அற்புதமான ஒரு திரவம், ஒரு திரவியம் பச்சை கற்பூரம். அந்த பச்சை கற்பூரத்தில் கொஞ்சம் போடுங்கோ. 2 துளசி, 5 விதையோடு இருக்கிற துளசி 2 போடுங்கோ. இதை அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே போட்டு அந்த கிளாஸை சாமி ரூமில் வைக்கலாம், வீட்டில் ஹாலில் வைக்கலாம், அடுப்படியில் வைக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல வீட்டில் வச்சிங்களா இருந்தால் அந்த வீடு பூராக பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிர்ந்து கொண்டே இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகிவிடும். அந்த இடத்தை சூழ்ந்து ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கும். இதை வெள்ளிக்கிழமை செய்யணும். அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறது? இந்த எண்ணெயை கொண்டு போய் ஒரு பூ மரத்தில் ஊற்றலாம், அல்லது கால் மிதிப்படாத இடம். நாங்கள் எப்பவும் பூஜை சாமானை எங்கே போடணும்னா கால் மிதிப்படாத ஒரு இடத்தை வச்சு அதில் கொண்டே பூஜை சாமானை போடணும். அந்த மாதிரி இடத்துல இந்த நல்லெண்ணெயை கொண்டே ஊற்றிடுங்கோ, ஜாதிக்காயையும் போட்டுருங்கோ, பச்சைக்கற்பூரம் துளசியெல்லாம் ஊற்றிட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னொரு கடுத்து வையுங்கோ. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எனக்கு செய்யலாது அப்படி நினைக்கக்கூடியவர்கள் ஒன்றை விட்ட ஒரு வெள்ளிக்கிழமை இதை செய்து வரலாம். அப்படியும் எனக்கு செய்யலாது என்று நினைக்கக்கூடியவர்கள் மாதம், தமிழ் மாதத்தை கணக்கெடுக்கணும். தமிழ் மாதம் பிறந்ததுக்கு பிறகு முதல் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அல்லது தமிழ் மாதம் முடியக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை இந்த வேலையை செய்யலாம். இதை ஒரு முறை செய்து பாருங்கோ. வீட்டில் பெரிய லக்ஷ்மியாக வளர்த்தால் வீட்டில் எப்படி ஐஸ்வர்யம் நிறைந்திருக்குமோ அந்த மாதிரி ஐஸ்வர்யம் நிறையக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரீக பரிகாரம் தான் இது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி கொஞ்சம் சமைத்து நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போடுவீங்கள், அந்த சாம்பிராணி போடுற மாதிரி ஒரு மண் சட்டியை எடுத்துக்கொள்ளுங்க. இது 2வது விஷயம். அந்த மண் சட்டியில் கடையில் போய் சமைத்து என்று கேளுங்க. சமைத்துன்றா மாமரம், பிலாமரம், ஆலமரம், அரசமரம், அத்திமரம், இத்திமரம், இந்த மாதிரி மரங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய குச்சிகளில் தான் சமைத்து செய்திருப்பார்கள். ஒரு மண் சட்டியை வாங்கி அந்த ஒரு சமைத்து கட்டை அவுத்து அதில் விறகெல்லாம் விறகு எடுக்கிற மாதிரி அந்த சமைத்தை வரிசையை அடுக்கி ஒரு பச்சை கற்பூரத்தை போட்டு அதை ஏற்றி விடுங்கோ. அதுக்கு பிறகு அதுக்குள்ளே கொஞ்சம் ஜாதிக்காயை போடுங்கோ. குப்பை மேனி, ஜாதிக்காயை இடித்து தூள் பண்ணி அதுக்குள்ளே போடுங்கோ. குப்பை மேனி ஒரு அற்புதமான மூலிகை. நான் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். கொஞ்சம் குப்பை மேனியை பிச்சு 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 நல்லா காய வச்சு சருகாக்கி வைத்து கொள்ளுங்கள். அதை நெருப்பை மூட்டிட்டு பச்சை கற்பூரத்தை போட்டு அந்த சமைத்துகள் அடுக்கி, இது ஒரு யாகம், கணபதி ஹோமம் ஒன்று செய்கிறது மாதிரி, எங்களுக்கு ஐயாவெல்லாம் கூப்பிட்டு பெருசாக செய்ய வசதி இல்லையென்றா இந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை பொழுதில் அல்லது உங்களுக்கு விரும்பிய தினத்தில் இந்த மாதிரி சமைத்தெல்லாம் அடுக்கி பச்சை கற்பூரத்தை போட்டு ஹோமம் மாதிரி அதை வளர்க்க விட்டுட்டு அதுக்குள்ளே குப்பை மேனி, காய வைத்த குப்பை மேனி, மருதாணி விதை, இதுதான் இதில் முக்கியமான சாமான். கடையில் போய் எதெல்லாம் மருந்து, இதை நான் சொல்கிறத நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை.
மருந்து சாமான் விற்கிற கடைகளில் போய் கேட்டால் இதெல்லாம் தாராளமாக கிடைக்கும். மருதாணி விதை, அதை அரைச்ச பவுடர், மருதாணி பவுடர், மருதாணி விதை பவுடர். மருதாணி என்றது உங்களுக்கு தெரியும், மரதோண்டி கைக்கெல்லாம் போடுவோம், அதற்கு ஒரு விதை இருக்குது, அந்த விதையை அரைச்சால் பவுடராக இருக்கும். மருதாணி விதை பவுடர், அந்த பவுடரை அந்த நெருப்புக்கு மேலே தூவி விட்டீங்கன்னா அதில் ஒரு புகை வரும். அந்த புகை வீட்டில் மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை உருவாக்கும். ஒரு முறை இதெல்லாத்தையும் செஞ்சு பாருங்க. மருதாணி விதை பவுடர், ஜாதிக்காய், குப்பைமேனி, இதெல்லாம் மண் சட்டியில் அந்த சமைத்தோடு போட்டு எரித்தீர்களாக இருந்தால் அற்புதமான புகை ஒன்று வரும். அந்த புகை வீட்டில் லக்ஷ்மி கடாச்சத்தை ஏற்படுத்தும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.